சுப்புலட்சுமி ஜெகதீசன் தன்னோட ராஜினாமாவை அறிவிச்சதுல இருந்தே அடுத்த துணை பொதுச்செயலாளர் யாரா இருக்குங்கிற கேள்வியும் ஆர்வமும் கழக உடன்பிறப்புகளிடம் மட்டும் இல்லாமல் பொதுமக்களிடமும் எழத் தொடங்கியிருக்கு காரணம் திமுக விதியின்படி இந்த ஒரு பதவி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது ரொம்ப எதிர்பார்ப்புகளுக்கு அப்புறம் கனிமொழி கருணாநிதி அவர்கள்தான் அடுத்த துணை பொதுச் செயலாளராக வரணும்னு திமுகவோட பெரும்பான்மையான ஆட்கள் எதிர்பார்க்கிறாங்கன்னு திமுகவோட முக்கிய பொறுப்பாளர்கள் சொல்ல தொடங்கியிருக்காங்க மக்களோட மக்களா அதிக நேரம் தன்னோட தொகுதியில் இருக்கிற ஒரு தலைவர்னா கனிமொழி கருணாநிதி தான் தூத்துக்குடியின் திமுக கழக நிர்வாகிகள் கொண்டாடிட்டு வராங்க கலைஞரோட இலக்கிய வளம் பேச்சாற்றல் தமிழ் பற்றுன்னு எல்லா ஆற்றலும் கொண்ட கனிமொழி கருணாநிதி எங்களுக்கு கலைஞரே மீண்டும் வந்த மாதிரி இருக்கும்னு மூத்த கழக நிர்வாகி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் டெல்லி ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் தொடங்கி இலங்கை தமிழர்கள் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கும் ஒரு பெண் தலைவர் தமிழகத்தின் கட்சிக்கு துணை வந்தாங்கன்னா ஒரு நல்ல இருக்கும்னு திமுகவோட சாமானிய தொண்டன் வரைக்கும் சொல்றத கேட்க முடியுது இவங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் திமுகவின் தலைமை பூர்த்தி செய்யுமா என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க